அழிவின் விளிம்பிலுள்ள நாட்டுக்கூத்துக்களை பற்றிய பார்வை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிருந்து இந்த இன்றைய இத்தவரையும் சென்று கொண்டு வாங்க வடமொழி தென்மொழி. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த கூத்துக்களை வந்து இலங்கையில் தற்காலத்தில் மட்டக்களப்பில் தான் மிகவும் பிரபலமாக செய்து கொண்டு வராங்க. வகையில் நீங்கள் மட்டக்களப்பில் இருக்க ஒரு பிரபலமான ஒரு அண்ணாவியார். உங்களோட பேர் ஐயா? என்னுடைய பரமக்குட்டி கதிர்காமநாதன். நீங்கள் வந்து எப்போதிலிருந்து இந்த அண்ணாவியர் அந்த கலையை பின்பற்றி வரீங்க? நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிருந்து இன்றைய இத்தவரையும் சென்று கொண்டு வாங்க வடமொழி தென்மொடி. இதுவரைக்கும் எத்தனை கூத்துகளை நீங்கள் இறங்கிட்டீங்க? இப்போ இந்த வருடத்தோட 72 கூத்து மறையிட்டிருக்கேன். 72 கூத்துகள். இதில் நீங்கள் இந்த கூத்துகளை வந்து எப்படி பல்கலைக்கழகத்துக்குள்ளே கொண்டு போனீங்க? பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்து பல்கலைக்கழக மாணவன் வந்து எங்களை கூத்து எங்களை ஏரியாவில் வந்து பார்வையிட்டவங்க. அடுத்த கட்டமாக தற்போதைக்கு ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில் நாடகரங்கில் பாடத்துக்குன்னா என்னை ஒரு தற்காலிக மித்தராக தெண்டை கம்பேத்துக்குள்ளே நான் தெரிஞ்சு வந்தேன்னா இந்த கொரோனா பிரச்சனைலையும் சுவாமி விவேகானந்தாலயத்திலையும் நீங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் கூத்த பயிற்சி வைக்கிறீங்களா? ஆமாம். நன்றி ஐயா. இன்றைக்கு நீங்கள் மட்டக்களப்பில் பொக்கொட்டிச்சோலையில் ஒரு பிரபலமான ஒரு ஆலயத்தில் நீங்கள் ஒரு கூத்துண்டு அரங்கேற்றுறதா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கூத்து பற்றி உங்களோட கருத்து என்னவாயா இருக்கும்? அந்த என்ன கூத்து அரங்கேற்ற போறீங்க? எப்படிப்பட்ட கதை கருவு கொண்டிருக்கு? ஓம் அது என்னென்று கடம்பி, இந்த சென்ற மாதம் நாங்கள் கோக்கடைச்சோலையில் பிரபலியமாக அரங்கேற்றம் செஞ்சினாங்க பிஸ்மேர் அம்புப்படுக்கை. இன்றைக்கியாவது 10வது கலரியாக இன்றைக்கு நைட்டுக்கு நாங்கள் வேறொரு கோயிலுக்கு போகிறோம். அது வந்து என்னென்னா ஒரு பிஸ்மேர் வந்து துரியோதனன் படையோட அவர் சார்பாக நிற்கார். அந்த கட்டத்தில் அவர் ஒரு பெண்ட சபதத்திலிருந்து நான் பெண்ணுக்கு எதிரியாமல் வில்லு எழுந்து நிற்க மாட்டேன் ஒரு கோட்பாட்டோடு அவர் இருந்தவர். அந்த வகையில் அவரை கொல்றதுக்கு கிருஷ்ணர் தான் அவரை முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணி திரும்பியும் தண்டை பிடிக்க நேரம் அரிச்சுன்னு ஏழாண்டு சொல்கிறான். அப்போ ஏழாண்டு சொன்னோடனே திரும்ப கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஏழாண்டு சொன்னால் அந்த பாரதம் முடிக்கலாது, நீ தான் அம்பு விடணும். அது உடனே அந்த அம்புல அவர் அம்பு விட்ட உடனே அவர் அம்புல 1000 மக்ரோனியன் சொல்கிறார். அந்த அம்புல அவர் படுக்கிறார். அந்த படுத்தனையில் அவர் உயிர் போகல. அந்த உயிர் போகிறான்னு சொன்னால் அவரை தாய் வந்து தான் வித எடுக்கணும். அதுக்கு முந்தின கட்டம் என்னென்னு சொன்னால், ஒரு அம்பு விட்டால் அவருக்கு அந்த அவர் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியம் போலடது அவர் தேரில் போகல. அவர் நல்ல பாம்புன்ற பாம்பை தேருக்கு முன்னால் உருக்கிறது அவர் நிப்பாட்டி அந்த அவர் அம்பு அதால் எடுத்து அந்த பாம்பு எரிஞ்சிருக்கார். அப்போ அந்த பாம்பு ஒரு சாபம் போட்ட அந்த மயூர் அந்த கதையில் விளங்குது. அதில் என்ன ஒரு அம்புல படுக்கிறாராம், இந்த முள்ளிக்காயன்ற ஒரு பத்தையில் அவரை அந்த பாம்பு எடுத்து போட்டிருக்கார். அதுக்கு முதலாக அவர் பெண்ட சபதத்தில் அவர் வாக்குவாதப்பட்டிருக்கார். அப்போ அந்த பெண்டா அவரோட பேர் வந்து சிகண்டி என்ற பொம்பில் சிகண்டி. இப்போ அவர் அந்த நேரம் சொல்லியிருக்கேன், பெண்ணுக்கு எதிராக வில்லையே திணிக்க மாட்டார் என்று சொல்லத்தான் அரிஞ்சனும் பானம் விடுறான். பானம் விட்டோடனே அவர் சாகலை. தலையனு கேட்குறார் துரியோன்னு, அவன் தலையன் என்று கேட்டால் அவர் கேட்டவர் வந்து அம்புதான், அம்பால தலையை கொல்லண்டு தலையானுக்கு தலையானையை கொடுத்தான் துரியோன்னு. அந்த வகையில் அவர் சொன்னார் மடாமன்னன் என்று சொல்லி ஒரு பேரை கொடுத்து, ஏன்னா இந்த தலையானு வேணும் அர்ஜுனோட சொல்கிறார், ஏன்னா ஒரு அம்பை விடு ரெண்டு அர்ஜுன் திரும்ப அம்பு விடத்தானே அவர் தலையை கீழே வச்சு படுக்கிறார். அதுக்கு பிற்பாடு தான் கங்காதேவி வந்து தந்த மகண்ட உயிரை போக்குறதுக்கு. அடுத்தது அவன் சொல்கிறாவோ அர்ஜுனன் காவலுக்கு நிற்கான். அந்த அர்ஜுனன் சொல்கிறாவோ, நீ இப்படி நீ இந்த போகிற வெள்ளையிலாது நீ போன்ற சுட்டத்தை செஞ்சு போகிற முடி ரெண்டு எல்லாருக்கு பிற்பாடு அர்ஜுனன் கழிக்கிறான் சண்டை. இதான் கொஞ்சம் சுலபமான சுருக்கம் இது.
ஐயா, இந்த கூத்தை நீங்கள் அர்ஜுன பீஷ்மரம்பு படம் பீஷ்மரம்பு படலத்தை எத்தனை நாள் நீங்கள் இதை ஒத்திகை செய்தீங்க? எத்தனை நாள் இதுக்கு ரிஹர்சல் பண்ணுறது? தம்பி, இந்த கொரோனா ஆரம்பிக்கிறது முதல் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேன். அதே கொரோனாக்குள்ளே செய்யலாம் போயிட்டு, பிறகு திரும்ப ஒரு மாத காலத்துக்குள்ளே நினைக்கிறேன். ஒரு 6 மாதமாக தொடர்ச்சியாக 6 மாதம் கிழமைக்கு ஒன்று போட்டு செஞ்சு இன்றைக்கு கரையை எடுத்தோம். இன்றைக்கு 10வது நாள் ஒன்றை 10வது நாள் அரங்கேற்றம் செய்தியா? இந்த நீங்கள் இப்போ இந்த இன்றைக்கு செய்ய போகிற கூத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்க. விருத்தம் அடித்தார். ஓ, படிக்கிறேன். இப்படி சொன்னாலே எப்படி ஐவரே போரிலே வென்றுடலாம், இப்படி மீஸ்மரை விட்டுட விட்டாலே வென்றுட மாட்டீரே. அத்திபுரத்து அதிபர் அவர் அல்லோ ஆண்டவரே அறிவீர், விட்டவரை விட்ட எங்களால் ஆகுமோ புத்தியை கூறுமையா திருமாலே. நன்றி ஐயா. அதே மாதிரி நீங்கள் இந்த நிறைய சான்றிதழ் எல்லாம் வேண்டி இருக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்காண்டி உங்களுக்கு சந்தவங்க? இதனை நான் ஒரு திறம்பட செஞ்சு பழக்கி அரங்கேற்றம் செய்த உண்மைக்காக எனக்கு கிட்டலையும் எனக்கு நாட்டாரிகள் விட்டு விருது பண்பாட்டு திணைக்களத்தால் இலக்கிய இதுக்கு கிடைச்சது. அது இன்னும் கிடைக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை கொண்டு செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களை கூத்தில் செய்கிறவங்களெல்லாம் அப்படி ஆர்வமானாக்கலையா? ஓ, ஆர்வமானாக்கள். சரி. அதே மாதிரி இந்த மத்தளம், நீங்கள் கூத்துக்கு பயன்படுத்துகிற மத்தளம் வந்து நீங்களாக செய்கிறீங்களா? நாங்கள் செய்கிறேன். அது அதுவும் அந்த கலையும் உங்களுக்கு தெரியும். இந்த கூத்தோட சம்மந்தப்பட்ட வேறு ஏதாச்சும் வசந்தங்கூத்து, காமன் கூத்து, காத்தவரையும் அந்த கூத்துகள் செய்யல. வடமொழி, தென்மொழி. வடமொழி, தென்மொழி. தென்மொழியும் தெரியும். தென்மொழியும் தெரியும். தென்மொழியில் நல்ல கூத்துன்னு சொல்லிச்சுன்னா எதையா சொல்லலாம்? தென்மொழியில் வந்து சோகமான கூத்து கதைப்பொருள் வந்து கட்டுக்கதையாக தான் இருக்கும். பாரதத்தில் சம்பந்தப்பட்ட கதை வந்து வேகமான கட்டமாக இருக்கும். வடமொழிக்கும் தென்மொழிக்கும் என்ன? வடமொழி வந்து பெருத்த குரல், தென்மொழி வந்து இசகூட. அதிலையும் ஒரு பாட்டை படிக்கிறேன். தென்மொழியில் நானே நன்னா அழகுதீது பவளமுள்ள அந்த அல்லியிட மாளிகையில். சரியா, இப்போ இந்த தென்மொழிக்கும் வடமொழி, வடமொழியில் இருக்க கூத்துகளும் தென்மொழியில் இருக்க கூத்துகளும் ஒரே கதையை வச்சு கொண்டு நாங்கள் ஆட்சிகள் செய்யலாமா, இல்லாட்டி வேறு கதையை? ஓ, அதை வச்சு பாடலாம். அதை வச்சு தென்மொழியை வடமொழியாகலாம், வடமொழியை தென்மொழியாகி பாடலாம். அதில் இருக்க அழகியல் வந்து வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசம், ஆட்டமுறை வித்தியாசம், பாட்டு ஆட்டமுறையெல்லாம் வித்தியாசம். அணிகலங்கள், உடுப்புலாம் மாற்றம் இருக்குது. அணைய மணிகை இரவைக்கு பார்த்தேன்டா ஒரு விளக்கம் தெரியும். வடமொழியில் முழுவதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். சரி ஐயா, அப்போ நன்றி. நாங்கள் இந்த கூத்தை நாங்கள் பார்த்துட்டு முழுமையாக. தமிழர்களுடைய பாரம்பரிய கலை வடிவங்களில் ஒன்று கூத்து. இன்றைக்கு மறைவு வந்தாலும் கூட மட்டக்களப்பில் பீஸ்மர் அம்பு படலம் என்கின்ற வடமோடி கூத்தை ஆற்றுகை செய்கிறாங்க. ஆற்றுகைக்கு முன்னர் அந்த ஆற்றுகை கலைஞர்கள் தயாராகின்ற விதத்தினை நாங்கள் தற்பொழுது காணொளியில் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த பீஷ்மர் அம்பு படலம் என்கின்ற கூத்து ஆற்றுகையினை காணொளியாக உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். பாவம் மறுப்பான் தன்னை படியெடுக்கலாகாத மங்களோடு தேவானை தேர்ந்து இவனடியே.
Thank you.
வீரர்களே நீங்கள் பேரா எனக்கு முன்னே வீரியமாய் புகுறும் விருப்பங்கள் காட்டுமே இருக்கிறார் பார்த்தனார் தனை கொல்ல தா
I'm gonna go to the bathroom.
கைதானிலே என்று
மனங்கொண்டேன் பதினெட்டாம் நாள் மட்டும் இருந்திட நடப்பதை சொன்ன மொழி போலே என்னாலும் நடப்பதை எடுத்துரை செய்வேனே ஏனது இவ்வாறாக இந்த நாட்டுக்கூத்து ஆத்திகை செய்யப்பட்டு அனைவருக்கும் நன்றி கூறி வாழி பாடி இந்த கூத்து இனிதே நிறைவடைகின்றது. இவ்வாறாக இப்படியான கலை கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு காணொளியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.